அண்ணாமலை ஒரு வடிகட்டிய பொய்யன் அப்படின்னு ஏகப்பட்ட ஆதாரங்கள் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து அண்ணாமலையால் பொய்யை மட்டுமே தான் சொல்ல முடியும். அவருக்கு வரலாறு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஆதாரம் மறுபடியும் கிடச்சிருக்கு. அண்ணாமலை பேசிய பொய் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். திமுக தன்னுடைய கொள்கையாக மருதமலை முருகன் அவருக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருந்தார். அது உடைத்து மருதமலை முருகன் கோவிலுக்கு மின்சாரத்தை கொடுத்தது யாருன்னா சின்னப்பதேவர் ஐயா. ஒரு சின்னப்பதேவர் ஐயா பத்தி தெரியும், தமிழகத்தில் முக்கியமான படைப்பு. அவரே போய் முருகன் பெருமானுக்கு அவரே கரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீய கட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து மருதமலை முருகன் கோவிலுக்கு திமுக எப்பொழுதுமே சனாதன தர்மத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் எதிராக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அண்ணாமலை திமுகவை குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தோடையே சுத்திக்கிட்டு இருக்காரு. அது வரவேற்க தகுந்தது தான். ஆனால் சரியான ஆதாரங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சொல்ல தெரியல அப்படின்னா வாயை பொத்திட்டு போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி மேய்ச்சிக்கிட்டு போயிடலாம். இவர் எப்படி ஐபிஎஸ் பாஸ் ஆனார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ளே தான் நம்ம பயணப்பட வேண்டியது இருக்குது. எந்த விதமான வரலாறுமே தெரியாமல் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறாரு 1962 நடந்த நிகழ்வை பற்றி பேசுகிறாரு. அப்போது திமுக வந்து எப்பயுமே சனாதனத்துக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு தேதியில் மருதமலை முருகன் கோயிலில் கரண்ட் கொடுத்த விவகாரத்தில் தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது தான். அப்போது எம்ஜிஆருடைய துணையோட சின்னப்பத்தேவர் அவர்கள் மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுத்தார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறார். இவர் எம்ஜிஆர் துணையோட சின்னப்பத்தேவர் மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுத்தாருன்னு சொல்கிறது சரி. ஆனால் அண்ணாமலை எந்த இடத்துல பொய் சொல்கிறாரு இல்லை அவருக்கு விஷயம் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னா 1962 மையப்படுத்தி பேசுகிறார். திமுக அந்த நேரத்திலேயே சனாதனத்துக்கு எதிராக இருந்தது, இந்து மதத்துக்கு எதிராக இருந்ததுன்னு சொல்கிறார். என்னமோ ஆட்சி கட்டில் திமுக தான் அன்னைக்கு 1962 இருந்தது மாதிரி அவர் பேசுகிறார். ஆனால் திமுக அன்னைக்கு ஆட்சி பீடத்திலேயே இல்லை. திமுக முத முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்த ஆண்டுங்கிறது 1967. இதுவே படிக்காமல் இதுவே தெரியாமல் அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்து ஐபிஎஸ் பாஸ் ஆனார் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய கேள்விகள் இருக்குது. அவருடைய சர்டிஃபிகேட்லாம் மறுபடியும் ரீசெக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கோரிக்கையாக வைக்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ 1962 அந்த மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுத்தாரு சின்னப்ப தேவர், அவர் யார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இருக்குது. 1915 பிறந்தவர் தான் சின்னப்ப தேவர். ராமநாதபுரத்தில் அவர் பிறந்திருந்தாலும் கோயம்புத்தூரில் தான் அவர் வளர்ந்தார். நல்ல ஒரு முருக பக்தர். எப்படியெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய எல்லாரையுமே முருகான் தான் கூப்பிடுவார், ஆனால் எம்ஜிஆரை மட்டும் அவர் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவார். எம்ஜிஆர் வந்து சின்னப்ப தேவரை முதலாளின்னு கூப்பிடுவார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படங்கள் தான் காரணம். சின்னப்ப தேவர் ஒரு ப்ரொடியூசர், நல்ல ஒரு ஆக்டர். மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆரோட சேர்ந்துலாம் நடிச்சிருக்கார். சங்கிலி கருப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். எம்ஜிஆர் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் தேவர் ஃபிலிம்ஸ். அந்த தேவர் ஃபிலிம்ஸினுடைய ஓனர் தான் இந்த சின்னப்ப தேவர். சின்னப்ப தேவருக்கு முன்னாடி வந்து எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. எல்லாரும் வந்து தன்னுடைய பதவியை வந்து பின்னாடி போடுவாங்க, ஆனால் இவர் இவங்க அப்பா அம்மா வச்ச பேரை முன்னாடி போட்டு எம்எல்ஏ அப்படின்னு அப்பாவே பேர் வாங்கினார். எதனால் அப்படின்னா மருதமலை மருதாச்சலமூர்த்தி ஐயாவு சின்னப்ப தேவர் அப்படிங்கிறது தான் பின்னால் எம்எல்ஏ சின்னப்ப தேவர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதற்கு பிறகு அவரை வந்து ஜெர்மானிய பாடி பில்டர் யூஜின் சாண்டோ அவருடைய எப்படி சொல்கிறது, அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு அவருக்கு. நல்ல ஒரு பாடி பில்டராக தன்னை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுலையும் உடற்கலை வல்லுநராக தன்னை காமிச்சிக்கிறதுலையும் சின்னப்ப தேவருக்கு அலாதி பிரியம். அதனால் அந்த சாண்டோ அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் போட்டுக்கிட்டு சாண்டோ சின்னப்ப தேவர் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் அப்படிங்கிறது தான் பின்னாளில் வந்து நின்றது. இந்த தேவர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு
வார்த்தையை பயன்படுத்தும் போது நிறைய பேர் வந்து என்னன்னா, அந்த சிங்கத்தை வச்சுலாம் படம் எடுப்பாங்களே, யானையை வச்சு படம் எடுப்பாங்களே, பாம்பை வச்சு படம் எடுத்து ஜெயிச்சாங்களே, ஆமாம் அந்த குரங்குகள்லாம் வச்சு எடுப்பாங்களே, இப்படி வனவிலங்குகள் எல்லாத்தையும் வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா சாண்டோ சின்னப்பத்தேவர். எப்படி அந்த யானைகளை வச்சு படம் எடுக்க முடியும், எப்படி வந்து பாம்பை வச்சு படம் எடுக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையுமே வாயடைக்க வச்சு, ஓ இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களையே கைதட்டி ரசிக்க வச்சவர் தான் சாண்டோ சின்னப்பத்தேவர். அவர் வந்து ஒரு சிறந்த முருக பக்தர். ஒரு படம் வந்து அவர் எடுக்கிறாரு அப்படின்னா முருகனை கும்பிடாமல் அவர் எடுக்க மாட்டார். அறுபடை வீடுகளுக்கும் ஏகப்பட்ட காணிக்கைகள் கொடுத்துருக்கார். முருகன் சொல்லிட்டு வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு உதவின்னு கேட்குறவங்களுக்கு கையில் எது கிடைச்சாலும் எடுத்து கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தான் இந்த சாண்டோ சின்னப்பத்தேவர். அவர் சொந்தமாகவே சிங்கம்லாம் வாங்கி வளர்த்ததாலாம் சொல்லுவாங்க. சிங்கங்களோடு அவர் தடவி கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் பெரிய அளவில் வைரலான புகைப்படங்கள். அப்படி சின்னப்பத்தேவரால் வந்து உருவாக்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தொடர்ந்து அவர்கிட்ட வந்து ஒரு படத்தப்போ வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா, நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், மருதமலை முருகன் கோயிலுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு. கோவை பகுதியில் இருந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு எம்ஜிஆர் காலத்தில் போடப்பட்ட ரோடு தான் இன்ன வரைக்கும் வந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு மக்கள் வந்து எல்லாரும் சென்று சேர்ந்து முருகனை கும்பிடுறதுக்கு காரணமாகவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு மனிதர் தான் சாண்டோ சின்னப்பத்தேவர். சரி, இப்போ சாண்டோ சின்னப்பத்தேவர் வந்து அப்போ காசு வாங்காமலாம் எம்ஜிஆர்கிட்ட வந்து எல்லா காரியமும் செய்கிறாரு அப்படின்னா காசு வாங்கிட்டு தான் பண்ணுவார். அதே நேரத்தில் ஒன் டைம் பேமெண்ட் தான், சிங்கிள் பேமெண்ட் இருந்தா இதான் அமௌண்ட்டு, இவ்வளோ கேட்குறியா இருந்தா சிங்கிள் பேமெண்ட்டு. அவர் பேரில் எந்த விதமான அக்கௌண்ட்டுமே பேங்க்கில் இது வரைக்கும் இருந்ததாக யாரும் சொன்னதே கிடையாது. வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாலும் தன் கையில் இருக்கக்கூடிய காசை எதுக்காக செலவு பண்ணுறோங்கிறதுலாம் நல்லா தீர்க்கமாக இருப்பார். தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக தான் தேவர் ஃபிலிம்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய வருமானத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகையை கொடுத்து உதவுறதுல ஒரு கெட்டிக்காரராகவும் நல்ல நட்புக்கு இலக்கணமாகவும் வாழ்ந்தவர் தான் சின்னப்பத்தேவர். படத்தில் வந்து எப்போ பட பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாரோ அப்போவே படத்துக்கான ரிலீஸ் தேதியும் அறிவிப்பாராம். எப்பா பாம்புகளை யானையை வச்சு படம் எடுக்கிறார், எப்படிப்பா கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாருன்னா குறைந்த பட்ஜெட்டு, நல்ல குறைந்த நாட்கள் தான் படம். ஒரு கதையை அவர் கேட்டு அவருக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா எடுத்துருவார். அந்த கதை பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் ரீகரெக்ஷன் பண்ணுற சொல்லுவார். இப்படி இயக்குனர்களை தொடர்ந்து வந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பார். கண்ணதாசன் தான் இவருடைய படத்தில் எழுத்தாளராக இருந்தார். பாடல்கள் வரிகள் எல்லாமே கண்ணதாசனுடைய வரிகளாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு தேர்ந்த எம்ஜிஆரை வச்சு 26 படம் எடுத்திருக்கார். சிவாஜியை வச்சு ஒரு படம் கூட தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்ததே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, அண்ணாமலை விட்டார்ல கதை, அந்த கதைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அண்ணாமலை சொன்னது 1962 திமுக அந்த பீரியடில் ஆட்சியிலே இல்லை. எம்ஜிஆரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எம்ஜிஆர் அப்போ எங்கே இருந்தார் அப்படின்னா டிஎம்கேல இருந்தார், சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்ட மேலவை உறுப்பினர் அப்படிம்பாங்க. அதில் தான் வந்து எம்ஜிஆர் இருந்தார். அப்போ எம்ஜிஆருடைய துணையோட சின்னப்பத்தேவர் வந்து ரெண்டு பேரும் க்ளோஸு, நிறையா படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோங்கிறதுனால சின்னப்பத்தேவர் ஐயா வந்து 1962 மதுரை மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்து கரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது தான் காரணமாக அரசாங்கத்தில் அவரே பில்லு கட்டினார், அவரே தான் எல்லாமே பண்ணார். மருதமலை முருகன் கோயிலுக்கு வெகு காலமாக அவர் தான் வந்து கரண்ட் பில்லு கட்டினார், மக்கள் போய்கிட்டு வர்றதுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி ஒரு வார்த்தை தவறாயிடுச்சு அப்படின்னா நம்மலாம் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து சரி ரைடு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் என்ன செய்வாங்க, ஐயா மன்னிச்சுக்கோங்க வார்த்தை தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வாய் குளறி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலை தான் பேசுறது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சும் வன்மமாகவே பொய் சொல்லி ஒரு விஷயத்தை திரித்து சொல்கிறது, வரலாற்றை திரித்து சொல்லக்கூடிய நபர்கள் கூடவே வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட கட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வரலாறை புரட்டி புரட்டி சொல்கிறது அப்படிங்கிறதுலையே தான் காரணமாக இருக்க. சரி, இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கான ஆதாரம் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு என்னை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறது கரெக்டு தான். நான் வந்து எழுத்தாளர் தயாளன் எழுதிய சாண்டோ சின்னப்பத்தேவர் அப்படிங்கிற புத்தகத்தை தான் நம்ம ஆதாரமாக காட்டுறோம். அதில் தான் இந்த விவரங்கள் எல்லாமே இருக்குது.
ரெண்டாவது அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணது சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிற பதிப்பகம் தான் அந்த புத்தகத்தை ரிலீஸ் செஞ்சது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அண்ணாமலை எதற்காக எம்ஜிஆருடைய பெயரையும் சின்னப்பத்தேவருடைய பெயரையும் 1962 மருதமலை முருகன் கோயிலையும் கனெக்ட் பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கி தேதிக்கு அதிமுக பாஜக அப்படிங்கிற கூட்டணியில் விரிசல், கூட்டணி முறிவு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. ரெண்டு கட்சிகளுமே அமைதியாக இருக்காங்க. ஆனால் அதற்கு காரணம் அண்ணாமலை பற்ற வைத்த நெருப்பு அப்படிங்கிறது தான். மேலிடத்தில் கூட்டு பயங்கரமாக வசவு வச்சதுனால இனிமேல் வந்து கூட்டணி பற்றிய முடிவு எல்லாமே தலைமை தான் முடிவு செய்யும், நான் ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படின்னு பத்திரிகையாளர்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சவருக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாதா என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஐயோ நான் தெரியாதனமாக பேசிட்டேங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத யாத்திரையில் அரசியல் பேசக்கூடாதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஓடினவர் தான். அதே மாதிரியான யாத்திரை ஒரு நிகழ்வில் வந்து மருதமலை முருகன் கோயிலில் பற்றியும் திமுக சனாதனத்துக்கு எதிரானது, இந்து மதத்துக்கு எதிரானதுங்கிற இல்லாத பல்லாத பொய்களை எல்லாத்தையும் சொல்லி அதன் மூலியமாக அரசியல் பிழைப்பு நடத்தி தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக தன்னுடைய வயிறு வளர்க்கக்கூடிய வேலையை தான் செய்கிறார். அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்டார், அண்ணா நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்றீங்கன்னு, நீங்கள் காலையில் வந்து எங்கே போயிட்டு என்ன சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருந்து நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றதுக்கு நினைக்கிறீங்க, அந்த பொருள் ஆரோக்கியமானதா இல்லை அறிவருக்கத்தக்கதா அப்படிங்கிறத அண்ணாமலை தான் முடிவு செய்யணும். அப்போது அண்ணாமலை வந்து எதற்காக பிழைக்கிறார், எதற்காக நடிக்கிறார், எதற்காக பொய் சொல்கிறார், பொய் சொல்வது மட்டுமே அண்ணாமலையினுடைய வாடிக்கையாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் 20,000 புத்தகங்கள் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லக்கூடிய நிகழ்வுகள், இவ்வளோ 1000 புக்கு படித்தும் நீ தப்பாக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அண்ணாமலை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சார்பாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. வடிவேலு ஒரு படத்தில் வந்து, ராகவா உன்னை எல்லாரும் கராத்தா மாஸ்டருங்கிறாங்க ஆனால் நீ புரட்டா மாஸ்டருங்கிறது எனக்கு மட்டும்தானையா தெரியும் அப்படிங்கிற கதையா, அண்ணாமலையினுடைய மண்டவாளங்கள் தண்டவாளங்கள் எல்லாமே அறிந்த நபர்கள் பக்கத்தில் இருந்துட்டு வானதி சீனிவாசன், ஐயோ இவர் வேற தப்பு தப்பாக பேசுகிறாரு, இவர் கூட வேற நம்ம நிற்கிறோம், நம்மளையும்ல சேர்த்து கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டோன்னா வானதி சீனிவாசனுடைய டோனாக பார்க்க முடிஞ்சது. ஸோ 1962 மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். 1967 தான் திமுக வந்து ஆட்சியை பிடிச்சது. ஆனால் அண்ணாமலை என்ன ஆசைப்பட்றாரு அப்படின்னா, 1962 வந்து திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிருப்பாரா இருக்கும். கவலையப்படாதீங்க, பாஜக அப்படிங்கிற கட்சியும் நீங்களும் வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் திமுகவும் அண்ணாவும் தான் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசினதுக்கு பெரிய அளவில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போன அண்ணாமலை மற்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த நபர்களுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி என்ன செய்யணுமோ அந்த வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல திமுகவினர், பிற்போக்குத்தனமான கருத்துக்களை உடைத்தெறியணும் அப்படிங்கிறதையும், தொடர்ந்து கடவுளுடைய பெயரை சொல்லி மனிதனை அவமதிக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களை தண்டிக்கவும் திமுக அரசு தயங்காது. அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டது தான் திமுக அப்படிங்கிறத அண்ணா கலைஞர், அதற்கு முன்னாடி அதற்கு அடித்தளம் போட்ட பெரியார் இவர்கள் பேச்சின் மூலியமாக தெளிவாக தெரிகிறது. இவ்வளோ பேர் பேசினாங்க, அவங்க பேசினதெல்லாம் வரலாற்றில் வந்து விழிப்புணர்வோடையும் அவங்க பேசின கருத்துக்களை வாழ்விகளோடு ஒன்றி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காகவும் மக்கள் வந்து அதை நல்ல தத்துவங்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு தலைவனை பாஜகவில் இருக்கக்கூடிய நிறையா பேர் ஏற்றுக்கவே இல்லை. கூடிய விரைவில் அண்ணாமலை அப்படிங்கிற பொய்யன் பாஜக அப்படிங்கிற கட்சியிலிருந்தே அகற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அதற்கு சில காரணங்களும் இருக்குது. அண்ணாமலை ரிசைன் பண்ணதுக்கப்புறமோ இல்லை அண்ணாமலையை பாஜக தூக்குனதற்கு பிறகுமோ அந்த பொய்யனை பற்றிய ஏகப்பட்ட விடயங்களை நாமளும் பகிர்வோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.